நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிராமாவோட நேம் காப்ளின். இது 2016ல ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் டிராமா. இதுல டோட்டல் 16 எபிசோட்ஸ் இருக்கு. ஆனா ডেইলি எபிசோட்ஸ் நான் டைமிங் கேத்த மாதிரி அப்லோட் பண்றதுனால 16 எபிசோட்ஸ்க்கு மேல கூட வரும். ஆனா கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா இந்த டிராமாவை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கணும். காப்ளின் அப்புறம் கிரிம் ரீப்பர் பத்தி. இவங்க ரெண்டு பேர்க்கிட்டயுமே சூப்பர் பவர்ஸ் இருக்கும். ஆனா கிரிம் ரீப்பருடைய ஒரே வேலை இறந்து போனவங்களுடைய சோல கலெக்ட் பண்றது மட்டும்தான். ஆனா காப்ளின் கரெக்டர் அப்படி இல்ல. காப்ளின் கிட்டயும் நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கு. கடவுளால சபிக்கப்பட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவங்களால இறந்து போனவங்களுக்கு கூட உயிர் தர முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு காப்ளினுக்கு ஏஜ் ஆகவே ஆகாது. அவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே வயசாகி இறந்து போயிடுவாங்க. ஆனா காப்ளின் மட்டும் எப்பவுமே ஒரே வயசுலதான் இருப்பாரு. சோ இப்போதைக்கு இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் போதும். போக போக நிறைய விஷயம் தெரிய வரும். சோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த டிராமாவுடைய ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு வயசான லேடி அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பொண்ணு கிட்ட காப்ளின்னு சொல்லப்படுற ரொம்பவே சக்தி வாய்ந்த உயிரினம் பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. அந்த காப்ளின் பாக்குறதுக்கு சாதாரண மனுஷங்க மாதிரி தான் இருப்பாரு. ஆனா ஒரு சாதாரணமான மனுஷனே இல்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் சாகாம உயிரோட இருக்கிறது தான் காப்ளினுடைய சாபமே. அந்த சாபத்துல இருந்து அவர் வெளியே வரணும்னா காப்ளின்ஸ் பிரைட்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை அவர் கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு பொண்ணால மட்டும்தான் காப்ளின் சாபத்துல இருந்து விடுதலை செய்ய முடியும் அப்படின்னு அந்த வயசான பாட்டி அவங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடி இவங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. இந்த விஷயத்தெல்லாம் பத்தி இன்னும் நம்பிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பா அந்த காப்ளினுடைய பிரைடா இருக்க போறது இல்ல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. நான் இப்ப பிரெக்னன்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வயசான பாட்டி வித்துட்டு இருக்கிற பொருள்ல இருந்து அந்த லேடி ஒரு கிரீன் கலர்ல ரிங் எடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியா அவங்க ரெண்டு பேருமே பேசி முடிச்சுட்டு அந்த லேடி அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பாட்டி அந்த லேடியை பார்த்து, நான் இப்ப இவ்வளவு நேரம் காப்ளினை பத்தி சொன்ன எந்த விஷயத்தையும் உன்னால நம்ப முடியாம கூட இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் போது நீ அந்த காப்ளினை நினைச்சு பிரே பண்ணு. யாருக்கு தெரியும், நம்ம பக்கத்துல இருக்கிற காப்ளின் அந்த பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த வயசான பாட்டி அந்த லேடி கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே கரெக்டா 900 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஏன்ஷியன் டைம்ல இம்ஷின்னு சொல்லப்போற ஒரு பெரிய வாரியர் அவர் இருக்கிற நாட்டுடைய கிங்கோட கமாண்டரா இருந்தான். அந்த கிங் சொல்றபடி எல்லா வேலையும் செய்வான். அந்த கிம்ஷினை யூஸ் பண்ணி தான் அந்த கிங் பல பேரை தோக்கடிச்சிருக்காரு. அப்படிதான் இப்பவும் அவன் நடந்துட்டு இருக்கிற ஒரு போர்ல நிறைய பேரை சாகடிச்சிட்டு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற அந்த நாட்டுடைய கிங்கையும் சாகடிச்சிடறான். இந்த கிம்ஷின் இவனுடைய ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்குமே பிடிக்கும். அவன் எந்த விஷயத்திலுமே தோத்தது இல்ல. உண்மையை சொல்லணும்னா இவங்களுடைய நாட்டுல இருக்கிற கிங்கை விடவும் கிம்ஷினை தான் மக்கள் அதிகமா சப்போர்ட் பண்ணாங்க. அவன் போர்ல ஜெயிச்சிட்டு அவனுடைய ஆளும் கூட அவனுடைய நாட்டுக்குள்ளார வரும்போது அவனை உடனே மீட் பண்ணணும்னு சொல்லி கிங் அவனுடைய ஆளுங்க எல்லாருமே அனுப்பி கிம்ஷினையும் அவனுடைய ஆளுங்களையும் மிரட்டுற மாதிரி பண்றான். கிம்ஷின் அவனுடைய கிங்க மீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி திமிர சொன்னதுனால அவனை சுத்தி இருக்கிற அவனுடைய ஆளுங்க எல்லாருமே அவங்க சாகடிச்சிடறாங்க. சில பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. கிம்ஷினும் ரொம்பவே கோவத்தோட அவனுடைய கிங்க போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறோம். இவங்க நாட்டுடைய கிங்க்கு ரொம்ப ரொம்ப வயசு கம்மி தான். அந்த வயசுல அவனால ஒரு தெளிவான முடிவு கூட எடுக்க முடியாது. அந்த கிங்க்கு பக்கத்துல இருக்கிற அந்த நாட்டுடைய மந்திரி தான் அவனை ஃபுல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். அந்த நாட்டுடைய கிங்க்கு கிம்ஷின் மேல ஆரம்பத்துல இருந்து விருப்பு தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே இவனை தான் புகழ்ந்து பேசுறாங்க. இவன் நாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் கிம்ஷினை தான் சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவன் சண்டை போடுற எல்லா போர்லயுமே ஜெயிச்சிடறான். இந்த கிம்ஷின் கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் அந்த கிங் அவனுக்கு இருக்கணும்னு சொல்லி தான் ஆசைப்பட்டான். அந்த கிங்க்கு கிம்ஷின் மேல இன்னும் அதிகமா வெறுப்பு வர மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மந்திரி சொல்லிட்டான். இந்த நாட்டுடைய குயினும் இருக்காங்க, அவங்களுக்கும் இப்ப அந்த கிங் கொஞ்ச நாள் நடந்துட்டு இருக்கிற எந்த விஷயமும் பிடிக்கல. கிம்ஷின் மேல எந்த தப்பும் இல்லன்றது அந்த குயினுக்கும் நல்லா தெரியும். அவர் மேல இவங்க ரொம்பவே அதிகமா மரியாதை வச்சிருக்காங்க. இப்பவே நான் இங்க இறந்து போயிட்டா கூட நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கிங்க நீ உயிரோட விடக்கூடாது, அவனுடைய முடிவு உன் கையில தான் இருக்குன்னு சொல்லி கிம்ஷின் கிட்ட அந்த குயின் சொல்லிடுறாங்க. அவனும் அவனுடைய ஸ்வாட் எடுத்துட்டு அந்த கிங் கிட்டே போக ஆரம்பிக்கிறான். அவன் இவ்வளவு தைரியமா வர்றத பார்த்த உடனே அந்த மந்திரி அவனோட அடிமை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிங் கிட்ட நிறைய விஷயத்த சொல்றாரு. இவன் நம்மளை பார்த்து பயப்படுற மாதிரியே தெரியல, இவனை எப்படி பயப்பட வைக்கணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த குயின் மேலே அம்பு விட்டு சாகடிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. நீ இப்ப நின்றுட்டு இருக்கிற அந்த இடத்துல இருந்து முன்னாடி வந்தனா உனக்கு தெரிஞ்ச ஆளுங்க உன்ன சப்போர்ட் பண்ற எல்லா மக்களையுமே நான் சாகடிச்சிருவேன் அப்படின்னு கிம்ஷின் முன்னாடி எல்லா மக்களையுமே சாகடிக்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப கிம்ஷினுக்கு வேற வழி தெரியல. இது பத்தாதுன்னு அந்த மந்திரி சும்மா இல்லாம இப்ப நீ எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கியோ அந்த இடத்துல உன்னுடைய உயிரும் போகணும் அப்படின்னு இவங்களுடைய ஆளுங்களை வச்சு கிம்ஷினை சாகடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கிம்ஷின் அவனை தடுத்து விட்டுட்டு என்னுடைய உயிரை என்னுடைய உடம்புல இருந்து எடுக்கிறதுக்கு தகுதியான ஆளுங்க மட்டும் தான் என்ன சாகடிக்கணும், இங்க இருக்கிற யாருக்குமே அந்த தகுதி இல்ல, இந்த விஷயத்தை இந்த நாட்டுடைய கிங்க்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன் அப்படின்னு கிம்ஷின் அவங்க எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு அவர் கூடவே இருக்கிற அவருடைய ஆளுங்களை ஒருத்தர் ரொம்பவே நம்புவார். கிம்ஷினுடைய நம்பிக்கையான ஆளே அவர் தான். அவர்கிட்ட கிம்ஷின் அவருடைய ஸ்வாட கொடுத்துட்டு அந்த இடத்துல சாகடிக்கிற மாதிரி சொல்றாரு. கிம்ஷினை சாகடிக்கிறதுக்கு அவருக்கும் மனசே வரல. ஆனா இப்ப வேற வழி இல்லாததுனால அவருடைய உடம்புல இந்த ஸ்வாட இறக்கிறாரு. இது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆளையும் அதே இடத்துல சாகடிச்சிடறாங்க. கிம்ஷின் இறந்து போயிட்டான். அவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லினா யாருமே இங்க பிரே பண்ணக்கூடாது. இந்த நாட்டுல இருக்கிற யாருமே கிம்ஷினுடைய சாவுல சம்பந்தமே ஆக கூடாது. அவனை மண்ணில போட்டும் புதைக்க கூடாது. அவனுடைய உடம்புல சுருவி இருக்கிற அந்த ஸ்வாட் கூடயே அவனை வெளியே தூக்கி வீசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போட்டுறாங்க. உயிர் போகாத கொஞ்ச நேரத்துல கிம்ஷின் அந்த இடத்துல இருக்கும்போது இறந்து போயிருக்கிற அந்த குயினை பாக்குறாரு. அவங்க கையில ஒரு கிரீன் கலர் ரிங் இருக்கு. இதே மாதிரி ரிங் தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வயசான பாட்டி ஒரு லேடி கிட்ட தந்திருப்பாங்க. அந்த மந்திரி அவன் நினைச்ச மாதிரியே கிங்க கண்ட்ரோல் பண்ணி கிம்ஷினை மண்ணில புதைக்காம அப்படியே வெளியே போட்டுறாங்க. அவருடைய உடம்புல அப்பயும் கொஞ்சம் உயிர் இருக்கு. இந்த எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கூட கிம்ஷினுடைய உடம்புல சுருக்கி இருந்த அந்த ஸ்வாட் அதே இடத்துல தான் இருக்கு.
இருக்கு. அப்ப அந்த ஸ்வாட்க்கு முன்னாடி வந்து நின்னு ஒரு வயசானாலும் அவருடைய பேரனோ பயங்கரமா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மக்களை காப்பாத்துறதுக்காக தான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. நாங்க எல்லாருமே பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். இனிமே என்னுடைய பாரம்பரியல வர எல்லாருமே உங்களுக்கு சர்வெண்டா இருப்பாங்க. நீங்க இவ்ளோ மக்களுக்காக பண்ண தியாகத்துக்காக எங்க பாரம்பரியல இருக்கிற எல்லாருமே உங்களை சர்வ் பண்றது எங்களுக்கு ரொம்பவே பெருமையான விஷயம் அப்படினு சொல்லி சொல்றாரு. அந்த வயசான ஆளுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கிற அந்த சின்ன பையனுக்கு ஒண்ணும் புரியல. எதுக்காக நம்ம தாத்தா அந்த ஸ்வாட பார்த்து பேசிட்டு இருக்காரு? அந்த ஸ்வாடுக்கு நம்ம சர்வெண்டா இருக்கணும்னு சொல்றாரு அப்படினு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கேன். அப்பதான் திடீர்னு அந்த இடத்துல பயங்கரமா கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகவே ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே வானத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. அது கண்டிப்பா காடுடைய வாய்ஸ் தான். இந்த கிம்சனுடைய ஸ்வாட்ல ஆயிரக்கணக்கான மக்களுடைய ரத்தம் இருக்கு. ஒரு தப்புமே பண்ணாத நிறைய மக்களை அவன் சாகடிச்சிருக்கான். இவனோட கிங் சொன்ன பேச்ச கேட்டு இந்த கிம்சன் ரொம்ப நல்லவன் தான். ஆனா இவன் இப்ப வரைக்கும் சாகடிச்சிருக்கிற நிறைய மக்கள் நிறைய நாட்டுடைய கிங்ஸ் எல்லாருமே என்ன உண்மையா பிரே பண்ற ஆளுங்க தான். இவன் நல்லவனா இருக்கிறதுக்காகவும் இத்தனை பேருடைய உயிர் போறதுக்கு காரணமா இருந்ததுக்காகவும் இந்த கிம்சனுக்கு மறுபடியும் உயிர் கிடைக்குது. அவன் கூட இருக்கிற எல்லாருமே வயசாகி இறந்து போயிடுவாங்க. ஆனா இவனுக்கு வயசே ஆகாது. இது என்னதான் கேக்குறதுக்கு ஒரு வர மாதிரி இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு இதுதான் பெரிய சாபம். அவனுடைய உடம்புல சொருகி இருக்கக்கூடிய அவனுடைய சுவாட எந்த ஒரு பொண்ணால அதை பார்க்க முடியுதோ அதை வெளியெடுக்க முடியுதோ அந்த பொண்ணை இவன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த சாபத்துல இருந்து விடுதலை ஆகும். அது வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் அங்க கேக்குது. இந்த கிம்சன் மறுபடியும் காப்ளினா உயிரோட வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய முதல் வேலையா அந்த அரண்மனைக்கு போயிட்டு அந்த கிங்க சாகடிக்கிறதுக்காக போறான். ஆனா அந்த கிங்க்கு முன்னாடியே நம்ம காப்ளினுடைய கண்ணுக்கு அந்த மந்திரி மாட்டிக்கிறாரு. அவன் அதே இடத்துல சாகடிச்சிட்டு கிங்க போய் தேடும் போது கிங் இறந்து போயிட்டாருன்ற விஷயம் காப்ளினுக்கு தெரிய வருது. அவர் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது இவருக்காக ப்ரே பண்ணிட்டு இருந்த அந்த வயசான தாத்தாவும் இறந்து போயிட்டாரு. அவருடைய பேரை மட்டும் அழுதுட்டே காப்ளின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உங்களை பத்தி நிறைய விஷயம் இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. என்னுடைய தாத்தா சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு சர்வ் பண்றேன். இதுக்கப்புறம் என்னுடைய பரம்பரையில வரப்போற எல்லாரும் உங்களுக்காக சர்வ் பண்றதுதான் என்னுடைய வேலையை அப்படின்னு சொல்லி சொல்றான். கிட்டத்தட்ட இந்த எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சு 900 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நம்ம காப்ளின் சாதாரண மனுஷங்க மாதிரி மனுஷங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் காப்ளின்ன்றதும் அவர்கிட்ட சூப்பர் பவர்ஸ் இருக்குன்ற எந்த விஷயமும் யாருக்குமே தெரியாது. காப்ளினால ஒரு ஆளை பார்த்த உடனே அந்த ஆளுடைய பாஸ்டும் தெரிஞ்சுக்க முடியும், ஃபியூச்சரையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிதான் ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவனுடைய வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. கரெக்டா அந்த பையனும் அந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம காப்ளின் அவனை தடுத்து நிறுத்தி நீ மட்டும் இப்ப அவனுடைய வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவேன். நீ பண்ண தப்பெல்லாம் சரியாகிடும். அதனால உன்னுடைய வீட்டை விட்டு நீ வேற எங்கேயுமே போக தேவையில்ல. உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பையனு காப்ளின் சொல்ற விஷயத்தான் கேட்டு ஷாக் ஆகிட்டு நீங்க யாரு, என்ன பத்தின எல்லா விஷயமும் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கான். காப்ளினோ நீ இப்ப ஸ்கூல்ல போய் ஒழுங்கா படினு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அதை எடுத்து போயிடுறாரு. இப்ப இந்த எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கிறது 1998ல். நம்ம இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஒரு வயசான பாட்டி ஒரு லேடி கிட்ட காப்ளின பத்தி எல்லாம் பேசிருப்பாங்க. அதுவும் 1998ல தான் நடக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா காப்ளின மீட் பண்றதுக்காக ஒரு வயசான ஆளும் அவருடைய பேரனும் வந்திருக்காங்க. இப்ப அந்த வயசான ஆளுடைய பேரனை பாக்குறதுக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி காப்ளினுடைய ஸ்வாட் கிட்ட நின்னு ப்ரே பண்ண அதே சின்ன பையன் மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா அவங்க பாரம்பரிய காப்ளினுக்கு ஒரு சர்வன் மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த வயசான ஆளும் காப்ளின பார்த்து இனிமே என்னுடைய பேரன் உங்களை பாத்துப்பான், உங்களுக்கு எந்த தேவைனாலும் அவன் கண்டிப்பா உங்களுக்காக பண்ணுவான்னு சொல்லி சொல்றாரு. அந்த சின்ன பையனுடைய நேம் டியூக். காப்ளினும் டியூக் கிட்ட இப்ப பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்க, ஆனா கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய அங்க இருக்கிற ஆளுங்க முன்னாடி கிரீம் ரீப்பர் அவங்களுடைய கண்ணுக்கு தெரியல. கிரீம் ரீப்பர் அவர் கையில வச்சிருக்கக்கூடிய கார்ட அதுல போட்டிருக்கிற எல்லா டீடைல்ஸுமே செக் பண்ணி பாக்குறாரு. இப்ப இறந்து போன அந்த லேடியோட நேம், அவங்க எந்த இயர்ல பிறந்தாங்க, எப்ப இறந்தாங்கன்ற எல்லா டீடைல்ஸுமே போட்டிருக்கு. அந்த லேடியோட சோல அவருடைய இடத்து கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு கப்ல ஒரு ட்ரிங்க் மாதிரி கொடுக்கறாரு. அது அவங்க குடிச்சாங்கன்னா அவங்கள பத்தின பாஸ்ட் எல்லாமே மறந்து போயிடும். இப்ப அவங்க இறந்து போயிட்டாங்கன்றதுனால அவங்களுடைய சோலுக்கு பாஸ்ட பத்தின எந்த மெமரிஸுமே தேவையில்ல. அந்த ட்ரிங்கே அவங்க குடிச்சிடுறாங்க. கிரீம் ரீப்பர் அவருக்கு தந்து அவருடைய வேலையை முடிச்சிடுறாரு. அவருடைய இடத்துல ஃபுல்லா நிறைய பேருடைய சோல்ஸ் எல்லாத்தையுமே ஜார்ல ட்ராப் பண்ணி வச்சிருக்காரு. கிரிம் ரீப்பர் அப்புறம் காப்ளின் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே தெரியும். ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நைட் டைம் காப்ளின் ஒரு பில்டிங் மேல ரொம்பவே சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் எப்பவுமே இந்த அளவுக்கு சந்தோஷமா எல்லாம் இருக்க மாட்டாரு. அப்ப திடீர்னு அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. கார சரியா ஓட்ட தெரியாம வேணும்னே ஒருத்தவன் ஒரு லேடி மேல கார மோதிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறான். அந்த லேடியும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. பயங்கரமா பிளட் லீக்கும் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற அந்த லேடி வேற யாரும் இல்ல, நம்ம டிராமாவுடைய ஸ்டார்டிங்ல ஒரு வயசான பாட்டி கிட்ட ஒரு லேடி பேசிருப்பாங்க. அந்த லேடி தான் இவங்க. அவங்க உயிர் போற நிலைமையில இருக்கும் போது அந்த பாட்டி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது. நீ எப்பயாவது ரொம்பவே ஆபத்தான பிரச்சனையில மாட்டிக்கிட்டனா நீ உன்னுடைய மனசுல இருந்து ப்ரே பண்ணு. யாருக்கு தெரியும், இப்ப நீ நம்ப மாட்டேன்னு சொல்ற அந்த காப்ளின் கூட உன் பக்கத்துல இருக்கலாம், உனக்கு ஹெல்ப் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பாத்துட்டு அவங்களும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் பக்கத்துல யாராவது இருந்தீங்கன்னா என்னுடைய உயிரை தயவு செஞ்சு காப்பாத்துங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்துருவேன் தோணுது, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்றாங்க. இப்ப இவங்க காப்ளினை நினைச்சு ப்ரே பண்ணதுனால அந்த லேடி ப்ரே பண்ண எல்லா விஷயமும் காப்ளினுக்கும் கேக்குது. காப்ளினை பொறுத்த வரைக்கும் நார்மலான ஹியூமன்ஸ் உடைய உயிரை காப்பாத்தணும்ன்றது அவருடைய வேலை கிடையாது. ஆனா அவர்கிட்ட நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கு, அவர் நினைச்சா பண்ணலாம். இன்னைக்குன்னு பார்த்து
காப்ளின் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அந்த லேடியை காப்பாத்துறதுக்காக அவர் அந்த இடத்துக்கு வந்துறாரு. நான் எதுக்காக உங்களை காப்பாத்தணும்? அது என்னோட வேலை இல்ல. என்கிட்ட ப்ரே பண்ணி என்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்டது நீங்கதானே. இப்போ நான் உங்களுடைய உயிரை காப்பாத்திட்டா நீங்க என்ன கடவுளா ஏத்திப்பீங்களா அப்படினு சொல்லி கேட்டிட்டு இருக்காரு. நான் என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக உன்னை கூப்பிடல. நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன். என்னோட பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் உன்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டேன். அவளுக்காகவே என்னோட உயிரை நீ காப்பாத்து அப்படினு சொல்றாங்க. ஆனா காப்ளின் எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அவங்களும் இறந்து போயிடுறாங்க. நான் முன்னாடியே சொல்லிருந்தேன், இறந்து போனவங்களை கூட காப்ளின் நினைச்சா மறுபடியும் உயிரோட வர வைக்க முடியும். அப்படிதான் அவருடைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இறந்து போன அந்த லேடியையும் அவங்களுடைய குழந்தையையும் மறுபடியும் உயிரோட வர வச்சிருக்காரு. அவங்களை காப்பாத்திட்டு அந்த இடத்தை விட்டு காப்ளினும் போயிடுறாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கரெக்டா இந்த இடத்துல ரெண்டு பேருடைய உயிர் போயிருக்கு அப்படின்ற விஷயம் கிரிம் ரீப்பருக்கு தெரிய வருது. அவங்களை பத்தின டீடைல்ஸ் இருக்கிற அந்த கார்டு எல்லாம் எடுத்துட்டு கரெக்டா அவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அந்த இடத்துல பிளட் மட்டும் தான் இருக்கு. கிரிம் ரீப்பருடைய ரூல்ஸ் படி யாராவது இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் அவருக்கு அந்த கார்டே கிடைக்கும். அந்த கார்டுல அந்த ஆளுடைய நேமும் அவங்களை பத்தின டீடைல்ஸும் சரியா மேட்ச் ஆனா மட்டும்தான் அவங்களுடைய சோல் அந்த இடத்துல இருந்து கிரிம் ரீப்பர் கூப்பிட்டு போக முடியும். அவர் எடுத்துட்டு வந்த ரெண்டு கார்டுல அந்த லேடியுடைய நேமும் அவங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா அவங்க பிரெக்னன்டா இருந்ததுனால அவங்களுடைய குழந்தைய பத்தின நேமும் டீடைல்ஸும் எந்த விஷயமும் அந்த கார்டுல இல்ல. கிரிம் ரீப்பரே கன்ஃபியூஸ் ஆகிறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்ததே இல்ல. எப்படி இறந்து போனவங்களுக்கு உயிர் கிடைக்கும்? இந்த விஷயத்துல கண்டிப்பா வேற ஏதோ ஒரு விஷயம் அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்தை விட்டு அவர் போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் காப்ளின் உயிரோட வர வச்ச இந்த லேடிக்கு குழந்தை பிறந்திருக்கு. அது ஒரு பொன் குழந்தை. அவங்க தான் நம்ம டிராமாவுடைய ஹீரோயின். அவங்களுடைய நேம் யூன்டக். இறந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் காப்ளின் மூலமா ஒரு லைஃப் கிடைச்சதுனால யூன்டக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கும். அவங்களால இறந்து போன ஆளுங்களுடைய சோலை பார்க்க முடியும். ஹாஸ்பிட்டல்ல யூன்டக் அவங்களுடைய அம்மா பாத்துட்டு இருக்கும் போது அங்க இறந்து போயிருக்கிற நிறைய சோல்ஸ் எல்லாமே இந்த பொண்ணு தான் கண்டிப்பா காப்ளினுடைய பிரைடா இருக்க முடியும், என்னால கண்டிப்பா சொல்ல முடியும்ன்ற மாதிரி அங்க இருக்கிற ஆவிங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கரெக்டா 8 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் யூன்டக் ஒரு சின்ன பொண்ணா இருக்காங்க. யூன்டக் பாத்துக்கிறதுக்காக அவங்களுடைய அம்மா எப்பவுமே அவங்க கூடவே இருப்பாங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே பீச்ல போய் விளையாடிட்டு இருக்கும் போது இறந்து போன ஒரு நாய்க்குட்டியோட ஆவிய யூன்டக்கால பாக்க முடியுது. யூன்டக் இப்படி ஒரு பவர் இருக்குன்றது அவங்களுடைய அம்மாவுக்கும் தெரியும். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் யூன்டக்குடைய பர்த்டேவும் வருது. அவங்க அம்மாவும் யூன்டக்காக கேக்லாம் ரெடியா வச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல யூன்டக் கண்டுபிடிச்சாங்க அது அவங்களுடைய அம்மாவே இல்ல, அது அவங்களுடைய அம்மாவோட ஆவி அப்படின்னு சொல்லி. இதை பத்தி அவங்க ரெண்டு பேருமே பேசும்போது தான் தெரிய வருது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் யூன்டக்குடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த ஆவியெல்லாம் பாக்குற பவர் யூன்டெக் இருக்கிறதுனால அவங்க அம்மா கிட்டே உட்காந்து பேசிட்டு இருக்கான். யூன்டெக்குடைய அம்மாவும் அவளை சப்போர்ட் பண்ற மாதிரி நான் இறந்துட்டேன்னு எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்படாத, நீ எதிர்பார்க்காத பெரிய விஷயம் உனக்காக காத்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருந்து உனக்கு கால் வரும், நீ எந்த விஷயத்த பத்தியும் கவலைப்படுத்தாவல்ல. ஒரு வயசான பாட்டி உன வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்க சொல்ற மாதிரி நீ நடந்துக்கோன்னு சொல்லிட்டு யூன்டெக்குடைய அம்மா அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த வயசான லேடியை காட்டுறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு யூன்டெக்குடைய அம்மாவோட ஆவி பேசிட்டு இருக்கு, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் எல்லா விஷயத்தையும் நம்புறேன், நான் இப்ப இறந்து போயிட்டேன், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் நீங்க பண்ண முடியுமா, என்னுடைய பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க பாத்துக்க முடியுமா, அவளை சப்போர்ட் பண்ற மாதிரி யாருமே அவ கூட இல்ல அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேக்குறாங்க. அந்த பாட்டியும் யூன்டெக் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கரெக்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யூன்டெக் ஹாஸ்பிட்டல் இருந்து போன் வருது, அவங்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. யூன்டெக் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்களுடைய அம்மாவுடைய சோலை கலெக்ட் பண்றதுக்காக கிரிம் ரீப்பர் அங்க வந்திருக்காரு. சாதாரணமா கிரிம் ரீப்பர்ஸ் நார்மலான ஹியூமன்ஸ் அல்ல, அவர் தலையில ஹேட் போட்டிருக்கும் போது பார்க்க முடியாது. ஆனா தலையில ஹேட் போட்டு இருந்தோம் யூன்டெக்குடைய கண்ணுக்கு கிரிம் ரீப்பர் தெரியறாங்க. இந்த விஷயம் கிரிம் ரீப்பருக்கும் தெரிய வந்துருது. சாதாரணமான மனுஷங்களால இப்படி பண்ணவே முடியாது, எப்படி இந்த பொண்ணால மட்டும் பார்க்க முடியுதுன்னு சொல்லி அவர் கையில வச்சிருக்கக்கூடிய யூன்டெக்குடைய அம்மாவோட கார்டை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறாரு. அப்பதான் அவர் கரெக்டா ஞாபகம் வருது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேருமே இறந்து போயிருக்க வேண்டிய ஆளுங்க, ஆனா எப்படி மறுபடியும் உயிரோட வந்தாங்கன்னு கிரிம் ரீப்பருக்கு இப்ப வரைக்கும் ஒரே கன்ஃபியூஷன் தான். ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்ததுனாலதான் யூன்டெக் உயிரோட இருக்கா, இதுக்கப்புறம் கண்டிப்பா உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லி அவளுடைய சோலை கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்காக பிளான் பண்றாரு. ஆனா கரெக்டா அதே இடத்துக்கு அந்த வயசான பாட்டி வந்துடுறாங்க. அவங்களாலையும் கிரிம் ரீப்பரை பார்க்க முடியும். யூன்டெக் உயிரோட இருக்க கூடாதுன்னு அவர் சொல்லும் போது அந்த பாட்டியும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிரிம் ரீப்பருக்குன்னு தனியா ரூல்ஸ் இருக்கு, யாருடைய சோலை நீ கூப்பிட்டு போகணும்ன்ற எல்லா விஷயமும் உன் கையில இருக்கிற கார்டு தான் முடிவு பண்ணணும், நீ இல்ல. இப்ப கையில வச்சிருக்கிற அந்த கார்டுல யூன்டெக்குடைய நேம் இருக்கா, அப்புறம் எப்படி நீ யூன்டெக் சாகடிக்கணும்னு நினைக்கிற? உனக்கே நல்லா தெரியும் நீ வச்சிருக்கக்கூடிய கார்டுல ஒருத்தவங்களை பத்தின நேமோ டீடைல்ஸும் இல்லனா அவங்களுடைய சோலை கலெக்ட் பண்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, அதனால நீ இந்த இடத்து விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிடுறாங்க. கிரிம் ரீப்பர் அந்த இடத்து விட்டு போயிடுறாரு. இப்ப அந்த பாட்டி நம்ம ஹீரோயின் யூன்டெக்கை பார்த்து, நான் இப்ப சொல்ல போற இந்த விஷயம் உனக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இப்ப உங்ககிட்ட வேற வழி இல்ல, நீ இனிமே உனுடைய ஆண்ட் வீட்ல தான் தங்க போற, அவங்க தான் இனிமே உன்னை பாத்துப்பாங்க. இப்ப அந்த கிரிம் ரீப்பரும் பாத்துட்டாரு, அதனால நீ இதே இடத்துல இருந்தா உனக்கு கண்டிப்பா பிரச்சனை, அதனால நான் சொல்ற இடத்துக்கு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு யூன்டெக் அந்த வயசான பாட்டி அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப அந்த வயசான பாட்டி ஒரு பிரிட்ஜ்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன பையன் நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ காப்ளின்க்கு இப்ப சர்வெண்டா இருக்கிற அந்த டியூக் தான். இப்ப அப்படியே 10 வருஷம் கடந்து போயிட்ட மாதிரி காட்டுறாங்க. அந்த டியூக் இப்ப பெரிய பையன் ஆயிட்டான். ஆனா அந்த பாட்டிக்கு வயசு அதிகமாகும்னு பார்த்தா ரொம்பவே இளமையான ஒரு பொண்ணா இருக்காங்க. அவங்களுடைய நேம் ஷின். இவங்க கிட்ட நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கு, இவங்க ரொம்பவே மிஸ்டீரியஸான ஒரு ஆளு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் யூன்டெக் காட்டுறாங்க. அவங்க இப்ப ஹைஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு 18 வயசு ஆகுது. நம்ம ஹீரோயினுடைய கிளாஸ்ல இருக்கிற யாருக்குமே நம்ம ஹீரோயினை பிடிக்காது. அந்த பொண்ணுடைய கண்ணுக்கு ஆவிலாம் தெரியும், அவ பேய்ங்க கூட எல்லாம் பேசுவான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை எல்லாருமே அவாய்ட் தான் பண்ணுவாங்க. அவங்க அப்படிதான் ஒரு நாள் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த ரோட்ல சுத்திட்டு இருக்கிற நிறைய பேருங்களுடைய ஆவி அவங்களால பாக்க முடியுது. ஆனா அவங்க சின்ன வயசுல இருந்தே இதெல்லாத்தையும் பழகினதுனால அந்த ஆவிங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டும் பார்க்காம நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஆவி தொல்லை பண்ணிட்டே இருக்கு, உன்னுடைய கண்ணுக்கு ஆவிங்க எல்லாம் தெரியவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னுடைய கழுத்துல ஒரு டேட்டூவும் இருக்கு, நீதான் காப்ளினுடைய பிரைடு அப்படின்னு அந்த ஆவி நம்ம ஹீரோயின பத்தின
நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு கோயின்சிடன்ஸ் மாதிரி நம்ம காப்ளின் அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போறாரு. யூன்டெக்கும் காப்ளினும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. அவரை பார்த்த உடனே யூன்டெக் பக்கத்துல இருக்கிற அந்த ஆவியெல்லாம் அப்படியே பயந்து ஓடிடுது. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது காப்ளினுக்கு நல்லாவே தெரியுது யூன்டெக் மத்த எல்லாரையும் விடவும் ரொம்பவே வித்தியாசமா இருக்காங்க அப்படின்றது. ஆனா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.